காட்டு தீயை கட்டுப்படுத்த நீலகிரி மாவட்டம் அச்சனகுடி பகுதியில் தற்காலிக தீயணைப்பு நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய நாள்களில் முதுமலை வனப்பகுதியில் காட்டுத்தீ அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் அதனை தடுப்பதற்கு வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி மசனக்குடி பகுதியில் தற்காலிக தீயணைப்பு நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு தீயணைப்பு வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதோடு 10 தீயணைப்பு வீரர்கள் அதே பகுதியில் தயார் நிலையில் இருக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி கடைவீதியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை உருவப்படத்தை எரித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயலலிதாவுடன் தன்னை ஒப்பிட்டு பேசிய அண்ணாமலையை கண்டிப்பதாக அதிமுகவினர் முழக்கமிட்டனர். பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் படத்தை தீ வைத்து எரித்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 10 மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர்.